இரண்டாம் உலக போருக்கும் மகாபாரதத்துக்கும் கிறிஸ்டபர் நோலனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா என்ன இது வித்தியாசமான காம்பினேஷனா இருக்குன்னு தானே பாக்குறீங்க? இரண்டாம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல வீசப்பட்ட அணுகுண்டுகளுக்கு மூளையாக செயல்பட்டவர் தான் ராபர்ட் ஓபன்ஹைமர். அவர் தன் வாழ்நாள்ல பகவத்கீதைய தனக்கான நெறியா கொண்டு செயல்பட்டவர். ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்டு வீசப்பட்ட நிகழ்வு அணு ஆராய்ச்சியில மோசமான நிகழ்வா பதிவாகுச்சு. அப்படிப்பட்ட நிகழ்வு பத்தி ஓபன்ஹைமர் சொன்ன கருத்து என்ன? கவிதை எழுதுற ஒருத்தரால உலகத்தோட பேரழிவு பத்தி சிந்திக்க முடியும்னா நம்ப முடியுதா? கிறிஸ்டபர் நோலனோட ஓபன்ஹைமர் படம் சொன்ன விஷயத்துக்கும் ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்புக்கும் என்ன தொடர்பு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜூலியஸ் ராபர்ட் ஓபன்ஹைமர் தான் இவரோட முழு பெயர். ஏப்ரல் 22, 1904 நியூயார்க்ல பிறந்த இவர் அமெரிக்காவோட ஒரு தலை சிறந்த இயற்பியலாளர் மற்றும் பேராசிரியர். சின்ன வயசுல இருந்தே படிப்புல இருந்த அதீத ஆர்வத்தினால ஸ்கூல் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வேதியியல் படிப்புல சேர்ற அளவுக்கு படிப்பு மேல ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்கார். இயற்பியல், வேதியியல், கணிமவியல், கணிதத்துல நிபுணத்துவம் பெற்ற இவரோட ஃபேவரட் ஏரியா குவாண்டம் பிசிக்ஸ் தானா. 1942 அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி குழு தலைவராக ஓபன்ஹைமர் படித்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் நியமிக்கப்பட்டார். அந்த பேராசிரியரோட அழைப்பின் பேரில் திட்டத்தில் சேர்ந்தாரு ஓபன்ஹைமர். இந்த திட்டத்தில் நியூட்ரான்களோட செயல்பாடுகளை கவனிப்பது ஓபன்ஹைமரோட பொறுப்பு. 3 வருஷம் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளோட சேர்ந்து இரவு பகல்னு பார்க்காம உலகின் முதல் அணுகுண்ட தயாரிக்கும் முயற்சியில தீவிரமா இறங்கினாரு ஓபன்ஹைமர். அமெரிக்கா திட்டமிட்ட அணு ஆயுத சோதனைக்காக நியூ மெக்சிகோவோட பாலைவன பகுதியில அணுகுண்ட வெடிக்க வைக்க திட்டமிட்டாரு ஓபன்ஹைமர். 16 ஜூலை 1945 அதிகாலையில ராபர்ட் ஓபன்ஹைமர் உலகையே மாத்த போற அந்த ஒரு கணத்துக்காக ஒரு கட்டுப்பாட்டு பதுங்கு குழியில காத்திருந்தாரு. சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுல ஜோனாடா டெல் மியூட்ரோ பாலைவனத்துல டினிட்டின்னு குறியீட்டு பெயர்ல உலகின் முதல் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு. அணுகுண்டு வெடிச்சப்ப உலகத்திலேயே மனிதர்கள் உணராத அளவுக்கு அதிக அளவுல வெப்பம் உணரப்பட்டதாகவும் சுமார் 160 கிலோமீட்டர் வரைக்கும் அணுகுண்டு வெடிப்பின் சத்தம் உணரப்பட்டதுன்னும் சொல்றாங்க. வரலாற்று புகைப்படமா பின்னால மாறி போன காளான் வெண்புகை படலமும் அப்பதான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 6 லிட்டில் பாய்னு பெயர் வைக்கப்பட்ட உலகத்தோட முதல் அணுகுண்டு ஜப்பானின் ஹீரோஷிமாவில் வீசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 9 ஃபேட்மேன் அப்படிங்கிற அணுகுண்டு ஜப்பானின் நாகசாகியில் போடப்பட்டுச்சு. ஜப்பானை உலுக்கிய இந்த 2 அணுகுண்டு வெடிப்புகள் ஏராளமான மக்களை இன்னைக்கு வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்கு. இந்த நிகழ்வு ஓபன்ஹைமரோட மனசை ரொம்பவே பாதிச்சுது. இதுக்கப்புறமா அரசுக்காக இனிமே அணுகுண்டுகளை தயாரிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாரு ஓபன்ஹைமர். வெடிகுண்டுகள் தயாரித்த என் கையில் இரத்தக்கரை படிந்ததை போல் உணர்கிறேன்னு அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரூமேன் கிட்டயே ராபர்ட் ஓபன்ஹைமர் சொல்லியிருக்காரு. அணுகுண்டு ஆராய்ச்சியில முக்கிய பங்கு வகிச்ச ஓபன்ஹைமரை அமெரிக்கா கொண்டாடின அளவுக்கு விமர்சிக்கவும் செஞ்சாங்க. அவரோட காதலி கம்யூனிஸ்டுங்கிறதுனால அவரை சோவியத்தோட உளவாளின்னு விமர்சிச்சாங்க. 1954 அணுசக்தி ஆணையத்தோட விசாரணையையும் சந்திச்சார். 1960 ஜப்பானுக்கு போய் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்லையும் அணுகுண்டு வீச்சுக்காக மன்னிப்பு கேட்டாரு ஓபன்ஹைமர். இப்ப வெளியாகி இருக்கிற அவரோட பயோபிக்லையும் சர்ச்சைக்கு பஞ்சமில்ல. பகவத்கீதைய தன்னோட மனதுக்கு நெருக்கமான விஷயமா பார்த்த அவரை படுக்கையறையில பகவத்கீதை வச்சிருக்கிற மாதிரி காட்டி விமர்சனத்தை சந்திச்சிருக்கு. 1967 இறந்த ஓபன்ஹைமர் உலகத்துக்கு சொன்ன மெசேஜ் ஒண்ணுதான், அறிவியல் ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தப்படலைன்னா அது மனித குலத்துக்கு ஆபத்துங்கிறது தான்.